சாப்ரோசேஷியா எல்லாருடைய ஹெட்லைனும் அதாக தான் இருந்தது திடீர்னு ரேடியேஷன் லீக் வந்துருமா இங்கே கதிர்வீச்சு அபாயம் வந்துருமா இல்லை ஐரோப்பாவுக்கே பெரிய ஒரு எச்சரிக்கை வந்துருமா இப்படிங்கிறது தான் பேசு பொருளாக இருந்தது ரஷ்யா சொன்னாங்க சாப்ரோசேஷியாவில் உக்ரைனுடைய இராணுவம் தாக்குதல் நடத்திட்டாங்க நாங்கள் மட்டும் தாக்குதல் நடத்தலை அவங்களும் தாக்குதல் தான்ப்பா நடத்தினாங்க அதை ஏன் கேட்க மாட்டேக்கீங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா கேட்டுட்டு இருந்தாங்க இன்னொரு பக்கம் உக்ரைன் கிடையாது கிடையாது நாங்கள் தாக்குதல் நடத்தவே இல்லையே ரஷ்யா தான் தாக்குதல் நடத்துனாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யாவின் பக்கம் அதை திருப்பி விட்டாங்க ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அமைப்பு எப்பா நீலாம் சரியாக வேலை செய்யா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஐஏஏ அந்த அமைப்பு வந்து நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வாரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க உடனே உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி அவர்கள் வாங்க வந்து எல்லாத்தையும் செக் பண்ணுங்க செக் பண்ணிவிட்டு டி மிலிட்ரிசோனாக அதை மாற்றிடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு நீங்கள் பெரிய அளவு தண்டனை எல்லாமே கொடுக்கணும் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் இந்த மாதிரி ஒரு அணுமின் நிலையத்தை தப்பாக பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறத ஒரு எவிடன்ஸாக வச்சு அவங்களுக்கான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ டோட்டலாக இந்த சாப்ரோசேஷியாவில் இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம் பார்த்துடலாமா ஜாப்ரோசேஷியாவில் இப்போ பிரச்சனை எதுவுமே அதிகமாக இல்லைப்பா ஆனால் இங்கே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது இரண்டாவது ரியாக்டர் அப்படிங்கிறது ஒர்க்காக ஆரம்பிச்சிருச்சு அந்த இரண்டாவது ரியாக்டர் வழியாக கிடைக்கக்கூடிய மின்சாரம் எல்லாமே இப்போ உக்ரைனுக்கு கிடைச்சிட்டு அப்படிங்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது ஸோ இந்த அறிவிப்புக்கு மத்தியில் ஐஏஐ அமைப்பு சொல்லியிருக்காங்க நாங்கள் இங்கே தான் இருக்க போகிறோம் என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம் அது ரஷ்யா அடித்தாலும் சரி உக்ரைன் அடித்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும் நம்பிக்கை கொடுக்கணும் இங்கே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படிங்கிற நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஏஇினுடைய தலைவர்கள் சொல்லியிருக்காங்க இப்படி சொன்னது மட்டும் கிடையாது ரஷ்யாவுக்கு சின்னதாக ஒரு வாணியும் கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல் ஒரு அணுமின் நிலையத்தில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் பண்ணாதீங்க உங்களுடைய ஆயுதங்கள் கனரக வாகனங்கள் எல்லாமே அங்கே நிப்பாட்டப்பட்டிருக்கு அணுமின் நிலையத்தை இப்படி பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க உக்ரைன் ஒரு பக்கமாக இருந்து அணுமின் நிலையத்தை அவங்க பயன்படுத்தினது மட்டும் கிடையாது அங்கே வேலைக்கெலாம் வருவாங்கள்ல அணுமின் நிலையம்னா நிறைய பேர் வேலைக்கு வருவாங்க அப்படி வேலைக்கு வர்றவங்களெல்லாம் அவங்க மிரட்டுறாங்கப்பா ரொம்ப பெரிய அளவில் மிரட்டி மிரட்டி தான் வேலை வாங்கிட்டு இருக்காங்க இங்கே நடக்கிற உண்மையை வெளியில் சொல்லவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான வாக்கு மூலம்லாம் உக்ரைன் சார்பாகவும் கொடுக்கப்பட்டுச்சு ஸோ இப்போது ஐஏஎனுடைய அந்த இன்ஸ்பெக்ஷன் அப்படிங்கிறது டோட்டலாக முடிஞ்சிருச்சு அப்படி முடிந்த பிறகு இங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்த்தோம்னா ஏதாவது ஒரு டிமிலிட்ரிசோன் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ராணுவத்தை எல்லாமே வெளியில போகணும் அப்படின்னு சொல்லி ஐநா சபை சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் இப்போ அதை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அங்கே யாருமே இருக்கக்கூடாதுப்பா அதை வந்து ஐஐஏ அமைப்பிட்டே கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அமெரிக்கா வெள்ளை மாளிகை வரை இன்னைக்கு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க தேவையில்லாமல் அணுமின் நிலையத்தில் இந்த மாதிரி பிரச்சனைகளை பண்ணாதீங்க அப்படிங்கிறது தான் இதுக்கு ரஷ்யா என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி அடுத்த அப்டேட் ஐரோப்பா அட் ரிஸ்க் அப்படிங்கிறது தான் அது என்ன ஐரோப்பா எப்பவுமே ரிஸ்கில் தானேப்பா இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம் ஆனால் சாதாரண ரிஸ்கில் கிடையாது நார்ட் ஸ்ட்ரீம் ஒன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது பார்த்தீங்களா இந்த நார்த் ஸ்ட்ரீம் ஒன்னில் சில பைப் லைன் அப்படிங்கிறது பால்டிக் கடல் வழியாக போகுது அப்படி பால்டிக் கடல் வழியாக போகக்கூடிய அந்த பைப் லைனில் பலவிதமான கோளாறு வந்துருச்சுப்பா அந்த கோலாறுனால் எங்களால் அவ்வளோ இயற்கை எரிவாயில் அனுப்ப முடியாது அதனால் நாங்கள் மூன்று நாட்களுக்கு அதை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பை ரஷ்யா கொடுத்துட்டாங்க ஜெர்மனிக்கு ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ரொம்ப பெரிய அளவு பதட்டம் வந்துருச்சு ஐயோ இப்படி சொல்லிட்டாங்களே இதை ஒரு வெப்பனாக பயன்படுத்துகிறாங்க அதாவது இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கு ஜெர்மனிக்கெலாம் தேவை தான் அது கிடைக்கலனா என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ அவங்களுடைய கேள்வி ரொம்ப பெரிய அளவில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அப்படி ஸ்டோர் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா வின்டர் வரும்போது அவங்களுக்கு தேவையான இயற்கை எரிவாயு கிடச்சிரும் அதனால இப்போ அப்படி பிளாக் பண்ணுறாங்க ரஷ்யா அப்படி பிளாக் பண்ணுறதுனால என்ன நடக்கும் ஸ்டோர் பண்ணதுலேருந்து அவங்க எடுத்து கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஸோ வின்டர் போது இயற்கை எரிவாயு இல்லைனா அந்த நாட்டினுடைய ஸ்டெபிலிட்டியே இல்லாமல் போயிடும் நமக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு அரிசிலாம் இருக்கு ஆனால் அதை சமைப்பதற்கு இயற்கை எரிவாயுலாம் இல்லைனா ரொம்ப குளிராக இருக்கு வீடை கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் சூடுபடுத்தணும்னா அதுக்கும் இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது தேவைப்படுது ஸோ இந்த மாதிரி பல நேரத்தில் இந்த வின்டர் டைம்ல நமக்கு இயற்கை எரிவாயு அப்படிங்கிறது தேவை பல மடங்கு விலை உயர்வு அப்படிங்கிறதும் வந்துருச்சு இப்போ அது கிடைக்காம போச்சுன்னா பிரச்சனை பெருசாயிரும் அப்படின்னு சொல்றது ஐரோப்பா ஜெர்மனி போன்ற நாடுகளுடைய ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது அதை அப்படியே சுலபமாக அவங்களுடைய பக்கமாக நகர்த்தி வருகிறது ரஷ்யா இதை தான் இப்போ எல்லா நாடுகளுமே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒரு பக்கம் இயற்கை எரிவாயுக்கு கண்டனங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெய் ஜி செவன் நாடுகள் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க கச்சா எண்ணெயினுடைய ப்ரைஸ் கேப்பை நம்மளே என்ன செஞ்சிடலாம் தீர்மானிச்சிடலாம் என்ன கொஞ்சம் ஏறும் இறங்கும் அவ்வளோதான ப்ரைஸ் அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யா சொல்கிறாங்க எங்களுடைய கச்சா எண்ணெயை ஒமிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ப்ரைஸ் கேப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம் எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் எவ்வளோ கெஞ்சினாலும் சரி கதர்னாலும் சரி எந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்கும் நாங்கள் கச்சா எண்ணெயை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க கச்சா எண்ணெயை கொடுக்காமல் ரஷ்யா மறுபடியும் இருந்தது அப்படின்னா பல நாடுகள் அதாவது ஐரோப்பிய ஒன்றியத்திலே பல நாடுகளில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய மீத நாடுகள் கூட சண்டை வரும் எனக்கு கொடுத்துட்டு இருந்தாம்ப்பா அங்கேயே கேட்பாங்க எனக்கு கொடுத்துட்டு இருந்தாம்ப்பா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோல்டோவா கேட்பாங்க எனக்கெலாம் கொடுத்துட்டுருந்தாங்களே நீங்கள் இப்படி தான் கொடுக்க மாட்டுக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் இருப்பதற்கும் இப்போ ரஷ்யா கூட கொஞ்சம் நாடுகள் அப்படியே கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துவாங்க சொல்லப்போனால் துருக்கி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க அடுத்ததாக பெலரஸ் இந்த பெலரஸ் மற்றும் உக்ரைன் இந்த இரண்டு நாட்டினுடைய டென்னிஸ் வீரர்கள் ஒரு டென்னிஸ் போட்டியில் பங்கெடுத்துக்கிறாங்க ஆனால் கை கொடுக்கணும்ல முடியாதுன்னு சொல்லிட்டாரா உக்ரைனுடைய வீரர் முடியாதுப்பா என்னால் அந்த வீரர் கூட கை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் இது விளையாட்டிலும் அரசியல் அப்படிங்கிறதும் உலக அரசியல் அப்படிங்கிறதும் இப்போது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தெளிவாக புரியுது ஸோ என்னதான் பிரச்சனை நடந்துட்டு இருந்தாலும் இந்த பிரிசனர் ஆஃப் வார் அப்படின்னு சொல்லுவாங்க பி டபிள்யூ அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே நடந்திருக்கு ஒரு நல்ல செய்தி ஒரு பாசிட்டிவான செய்தி அப்படின்னு சொல்லலாம் என்ன தான் அங்கே பிரச்சனை நடந்தாலும் பரவாயில்லையே இரண்டு நாடுகளும் சேர்ந்து இந்த பிரசனர் ஆஃப் வாரை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தி தான் இதே மாதிரி இன்னும் ஒரு நல்ல செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உக்ரைனில் இருக்கக்கூடிய நிறைய தானியங்கள் பல நாடுகளுக்கு செஞ்சிருக்கிறது ஆஃப்ரிக்காக்கெலாம் போயிருச்சு மக்களுக்கு தேவையான மக்களுக்கு இப்போ போய் சேருது அப்படிங்கிறதும் உக்ரைனுக்கு இதனால் கொஞ்சம் காசு கிடைக்குது அப்படிங்கிறதும் ஒரு நல்ல செய்தியாக நம்ம இங்கே பார்க்கலாம் அடுத்ததா புட்டின் அவர்களுடைய மகள் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களையும் இந்த பொருளாதார தடை லிஸ்ட்டில் சேர்த்துருக்காங்க ஸோ அவங்களுடைய அசர்ட்ஸ் அவங்களுடைய காதலன் அவங்களுடைய சொத்து இது எல்லாம் முடக்கப்பட்டு இருக்கு யார் அவங்க கிட்ட பிஸ்னஸ் பண்ணக்கூடாது யார் அவங்களுடைய பெரிய அளவு பார்ட்னராக இருக்கக்கூடாது இப்படின்னு சொல்கிற பல தடை உத்தரவு அப்படிங்கிறது புட்டின் அவர்களுடைய மகளுக்கும் இருப்பதாக கூறப்படுகிறது அடுத்ததா ஸ்காட்லாண்டுக்கு உக்ரைனுடைய நிறைய புலம்பெயர்ந்தவர்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினையாயிரம் பேர் அடங்கிய ஒரு குரூஸ் ஷிப் அப்படிங்கிறது வந்து சேர்ந்து விட்டது அப்படிங்கிற ஒரு நல்ல மறுபடியும் ஒரு பாசிட்டிவான செய்தி அங்கே மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் புலம்பெயர்ந்தவர்கள் ஸ்காட்லாந்து வர போயிட்டாங்கப்பா அப்படிங்கிற அந்த செய்திதான் இது இரண்டாவது ஷிப் அப்படின்னு சொல்றாங்க முதல் ஷிப்ல ஆல்ரெடி நிறைய பேர் வந்துட்டாங்க இன்னும் இரண்டு மூன்று கப்பல்கள் அப்படிங்கிறது இந்த புலம்பெயர்ந்தவர்களுடன் ஸ்காட்லாண்டு வருவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறப்படுகிறது போலந்துல மட்டுமே சுமார் ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் குழந்தைகள் போலந்துல இருக்கக்கூடிய உக்ரைனுடைய குழந்தைகள் போலந்து பள்ளியில் படிக்க போறாங்கப்பா அப்படிங்கற அறிவிப்பு போலந்து அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கு பாராட்டுகள் என்னதான் ஒரு யுத்தம் நடந்தாலும் படிப்பை கொடுக்கணும் அந்த படிப்பை மக்கள் படிக்கணும் அந்த குழந்தைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களும் அந்த குழந்தைகள் அது புலம்பெயர்ந்து வந்தவங்களானாலும் சரி அவங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுத்துட்ருக்காங்க இந்தளவுக்காச்சும் மனிதாபிமானம் இருக்கே அப்படிங்கிறது நம்முடைய மிகப்பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது அடுத்ததா கேர்சன் தான் இந்த கேர்சன் பகுதியில் உக்ரைன் மறுபடியும் அவங்க இழந்த பகுதிகளை மீட்டெடுக்கக்கூடிய அஃபென்சிவ்ல ஈடுபட்டு இருக்காங்க ரஷ்யாவுக்கு கொஞ்சம் தோல்விகள் அங்கே வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பல ஊடகங்களும் ரஷ்யாவினுடைய ஊடகங்கள் கூட சொல்லியிருக்கு ஸோ இதை மறுக்க முடியாது கேர்சன் பகுதியில் இப்போ ரஷ்யாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபெயிலியர் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு ஜாப்ரோசேஷியால ஐஏஏ அமைப்பு பேர் பெரிய அளவு இன்ஸ்பெக்ஷன் நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல அதுல உக்ரைனை சார்ந்தவர்களுக்கும் உக்ரைனுடைய ஜேர்னலிஸ்டுக்கும் யார் அங்கீகாரம் கொடுக்கலையா ரஷ்யா அந்த உலக போகலாம் அப்படிங்கிற அந்த அங்கீகாரம் கொடுக்காதனால அவங்க வெளியிலேயே நிப்பாட்டி வைக்கப்பட்டாங்களாம் இதை ஒரு பெரிய குத்தமாக இப்போ ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்காங்க அதை எப்படி நிப்பாட்டி வைக்கலாம் எங்களுடையது தானே அப்படின்னு சொல்லும்போது கிடையாது கிடையாது அங்கே என்னெல்லாம் நடந்துட்டுருக்கு என்னென்ன ஸ்பை வேலைலாம் நீங்கள் பார்ப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதனால தான் நாங்கள் அங்கே அனுப்பலை அப்படின்னு சொல்லி ரஷ்யா அவங்களுடைய ஒரு கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க நார்வேனுடைய ஒரு எனர்ஜி ஃபோம் ஒட்டு மொத்தமாக ரஷ்யா எங்களுக்கு வேண்டவே வேண்டாம்ப்பா அந்த நாட்டை விட்டு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க இதேமாரி பல நிறுவனங்களும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு டெல்லுலாம் சொல்லிட்டாங்க என்ன இல்லைப்பா எங்களால் முடி நாங்க ரஷ்யா கூட ஒட்டும் வேண்டாம் உறவும் வேண்டாம்னு சொல்லிட்டு போறோம் அப்படினு சொல்லி பல அமைப்புகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க ஆல்ரெடி இந்த ரஷ்யா வான் பண்ணியிருக்காங்க எங்க நாட்டை விட்டு இப்போ ஒரு முக்கியமான நேரத்துல யாரெல்லாம் வெளியில போனாங்களோ அவங்க தயவு செஞ்சு திரும்ப வராதீங்க அதே மாதிரி உங்களுடைய சொத்துக்களை கேட்டு திரும்ப வராதீங்க அதெல்லாம் ஃரேஸ் பண்ணி எங்களுடைய நாட்டுடமோக நாங்க மாத்திடுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யாவும் சொல்லிருக்காங்க இப்போ உக்ரைன் யாருடைய கண்ட்ரோலில் இருக்குது அப்படிங்கிற அந்த புகைப்படத்தை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இதை பார்க்கும்போதே தெரியும் ரஷ்யாவினுடைய கண்ட்ரோலில் எங்கே இருக்குது யாரெலாம் இருக்காங்க எவ்வளோ தூரம் இருக்குது உக்ரைனுடைய கண்ட்ரோல் எப்படி இருக்குது உக்ரைன் மறுபடியும் ரீடேக் பண்ணக்கூடிய அந்த பிரச்சனைகள் அந்த யுத்தம் எங்கே நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இந்த ஒரு புகைப்பட பார்த்துக்கொள்ளலாம் அடுத்ததாக வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஃபுட் கிரைசிஸ் இன்னும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சொல்லப்போனால் ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறதும் அடுத்ததாக இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வருவதற்கும் சில இடங்களில் ஃபுட் ப்ரைஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாகலாம் இப்போ அஞ்சாவது மாதங்களாக கொஞ்சம் கம்மியான இடங்களும் இருக்கிறது அப்படிங்கிற செய்தி வெளியாக இருக்கிறது ஸோ இதுதான் இப்போதைக்கு ரஷ்யா உக்ரைன் பிரச்சினுடைய அப்டேட் இன்னும் பல அப்டேட்டுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷார்ட் நியூஸாக இருந்தால் ஃபேஸ்புக்கில் வந்துகிட்டே இருக்கும் ஸோ ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த ஃபேஸ்புக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இல்லை ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை யுத்த பிரச்சனை டிஃபென்ஸுக்கான அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அதெல்லாம் வேணும்னா நீங்கள் தமிழ் வீகம் அப்படிங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் நன்றி வணக்கம்